Hi students, now we are going to discuss introgenic gene interactions. So main incomplete dominance. Okay, wow. So last videos la nammudaiya introgenic gene interactions, intergenic gene interactions adanudaiya division subdivisions ella paathirundhom. So the flow chart paathirundhom, neenga eludhi kaatninga. Now இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனில் ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், நோ பிளண்டிங் ஆஃப் ஜீன்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ அந்த இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனில் தான் என்னது, இன்டராக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பிட்வீன் த ஆலெல்ஸ், பிட்வீன் த ஆலெல்ஸ் ஆஃப் சேம் ஜீன். ஒரு ஜீனுக்குள்ளே அது ரெண்டு ஆலெல்ஸ்க்கு நடுவில் என்ன வந்து வேரியேஷன் நடக்குது, தட் இஸ் ஆலெல்ஸ் அட் த சேம் லோக்கஸ் இஸ் கால்ட் அ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரே பொசிஷனில் இருக்கக்கூடியது ஒரு லோக்கஸ்னான அது ஒரு பொசிஷன் லொக்கேஷன்ஸ் இஸ் கால்ட் இன்ட்ராஜெனிக் ஆர் இன்ட்ராலோக்கஸ் ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ். அதில் என்னென்ன டைப் மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், செகண்ட் ஒன் கோ டாமினன்ஸ், தேர்ட் ஒன் மல்டிபிள் ஆலெல்ஸ், ஃபோர்த் ஒன் ஃப்ளியோட்ரோபிக் ஜீன்ஸ். ஓகேவா, அது காமன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ட்ராஜெனிக் இன்டராக்ஷன்ஸ். இதில் தான் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அது நான் பிளண்டிங் ஆஃப் ஜீன்ஸ். ஓகேவா, நோ பிளண்டிங் ஆஃப் ஜீன். ஸோ இப்போ அதில் மெயினாக என்னது அப்படின்னா, இந்த ஜெர்மன் பாட்டனிஸ்ட், ஓகேவா, ஜெர்மனிய தாவரவியலர், அதுதான் ஜெர்மன் பாட்டனிஸ்ட் கார்ல் கார்னிஸ். ஓகேவா, கார்ல் கார்னிஸ் 1905 இந்த எக்ஸ்பிரிமெண்ட் அவர் வந்து கண்டக்ட் பண்ணார். இது வந்து இன் ஃபோர் ஓ கிளாக் பிளான்ட் என்னது, நான்கு மணி தாவரம். அப்போ என்னது நான்கு மணி தாவரம் அப்படின்னா, ஒரு அதர் நேம்ஸ் ஓகேவா, மிராபிலிஸ் ஜலப்பா, மிராபிலிஸ் ஜலப்பா, மிராபிலிஸ் ஜீனஸ் ஜலப்பா, ஜலப்பா இஸ் ஏ ஸ்பீஷியஸ். ஸோ அப்போ அது என்னது அப்படின்னா அந்தி மந்தாரை, மிராபிலிஸ் ஜலப்பா அப்படின்னது என்னது, அந்தி மந்தாரை அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக் அந்த ஃப்ளாஸ் ப்ளூம் ஆகுறது எல்லாமே ஃபோர் ஓ கிளாக். ஸோ அப்போ தான் ஃபோர் ஓ கிளாக் பிளான்ட் அது மிராபிலிஸ் ஜலப்பா. வென் பியூர் ப்ரீடிங் ஹோமோசைக்கஸ் ரெட்டு, ஸோ அதில் வந்து ஒரு பேரண்ட் என்னது அப்படின்னா ரெட் எடுத்துக்க, R1 R1. ஸோ பியூர் ப்ரீடிங் ஹோமோசைக்கஸ் வித்தவுட் எனி இன்டர்மீடியட், இந்த பேரண்ட் இஸ் கிராஸ்டு வித் ஹோமோசைக்கஸ் ஒயிட், அதே மாதிரி ரெட்டு பேரண்ட்டு, அது கூட என்னது ஹோமோசைக்கஸ் எந்த ஒரு கலப்பினமும் இல்லாமல் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் தான் ரெட்டு. த பேரண்ட் கிராஸ் வித் ஹோமோசைக்கஸ் ஒயிட்டு R2 R2. ஓகேவா, ரெட்டுக்கு R1 R1, ஒயிட்டுக்கு என்னது R2 R2. த ஃபீனோடைப் ஆஃப் F1 ஹைப்ரிட் இஸ் ஹெடிரோசைக்கஸ் பிங்க்கு, ஹெடிரோசைக்கஸ் பிங்க்கு ரெண்டு மிக்ஸ் ஆகுது. அப்போ R1 R1 வந்து ரெட் ஃப்ளாரு, R2 R2 வந்து ஒயிட் ஃப்ளாரு, ரெண்டு ஐசோலேட் பண்ணும்போது கேமெட் செக்ரிகேட் பண்ணி எடுத்து F1 ஜெனரேஷனுக்கு என்ன கிடைக்குதுன்னா R1 R2. அப்போ R1 R2 F1 ஹைப்ரிடில் ஹெடிரோசைக்கஸ் பிங்க்கு, ஹோமோசைக்கஸ் ரெட்டு ஹோமோசைக்கஸ் ஒயிட்டு, ஸோ மிக்ஸு அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஹெடிரோசைக்கஸ் பிங்க் கிடைக்குது. ஸோ அப்போ வந்து R1 R2. இந்த F1 ஹெடிரோசைக்கஸ் ஃபினோடைப்ஸ் டிஃபர் ஃப்ரம் போத் பேரண்டல் ஹோமோசைக்கஸ் ஃபினோடைப்பு. இப்போ என்ன இது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னா, இது என்ன நடக்குது பாருங்கள், ரெட் ஃப்ளாரும் ஒயிட் ஃப்ளாரும் மிக்ஸ் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பிங்க் ஃப்ளார். இப்போ நார்மலாக ஒரு ரெட் கலர், நல்லா ரெட்டு வந்து நல்லா கலர் அடிச்சிருக்கோம், அது மேலே ஒயிட்டை மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கலர் கிடைக்கும், பிங்க்கு. ஸோ அதே பேசிக்கு தான் இது வந்து என்னது அப்படின்னா, F1 ஹைப்ரிடில் ஹெட்ரோசைக்கஸ் பிங்க் கிடைக்குது. அப்போ என்னது ஃபினோடைப் வந்து டிஃபர் ஃப்ரம் த போத் பேரண்டல் ஹோமோசைக்கஸ் ஃபினோடைப்பு, ரெட்டும் கிடையாது ஒயிட்டும் கிடையாது. அப்போ டாமினன்ட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். டாமினன்ஸ் அப்படின்னா ரெட் கலர் ஃப்ளார் வந்து அங்கே F1ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும், அது இல்லை அப்படின்னா ரிசசிவானா ஒயிட் கலர் ஃப்ளார் கிடச்சிருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து பிங்க் கலர் ஃப்ளார் கிடச்சிருக்கு. அப்போ என்ன ரீசன் அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், ரெண்டு எந்த டாமினன்ஸ் வந்து அதில் இன்வால்வ் ஆகலை. அப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், திஸ் கிராஸ் டிட் நாட் எக்ஸிபிட் த கேரக்டர் ஆஃப் டாமினன்ட் பேரண்ட் பட் இன்டர்மீடியட் கலர் பிங்க்கு, அது எதோ ஒரு டாமினன்ட் பேரண்ட்டை எதுவும் டிட் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலை, எக்ஸ்பீட் பண்ணலை, நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இன்டர்மீடியட், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கலர் கிடைக்குதுன்னா பிங்க் கலர், இன்டர்மீடியட் கலர் பிங்க்கு. When one allele is not completely dominant to another allele is so incomplete dominance. ஓகேவா, இது எதுவும் கம்ப்ளீட் டாமினன்ஸ் கிடையாது, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், ஏன்னா ரெண்டு மிக்ஸ் ஆகி கிடைக்கிறதுனால இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்.
சஜாலியல் இன்டராக்ஷன் இஸ் நோன் அஸ் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் ஆர் ஒன் ஆர் டூ தான் அது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். நம்ம இன்டர்மீடியட் ஃபினோடைப்பு பிங்க் கெட்டிரோசைக்கிஸ் ஃப்ளார் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ சஜாலியலுக்கு இன்டராக் அது வந்து எஃப் ஒன் ஜெனரேஷன் ப்ரொடியூசஸ் இன்டர்மீடியட் ஃபினோடைப் பிங்க் கலர் ஃப்ளாரு. எஃப் ஒன் ஜெனரேஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இப்போ வந்து ஒயிட் ரெட்டையும் ஒயிட்லையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம பிங்க் கலர் ஃப்ளார் எஃப் ஒனில் கிடைச்சிது. அந்த வென் பிங்க் கலர் ஃப்ளார் ஆஃப் எஃப் ஒன் ஜெனரேஷன்ஸ், அப்போ அந்த எஃப் ஒன் ஜெனரேஷனில் கிடைச்ச பிங்க் ஒன் ஃப்ளாரை இன்டர்பிரேட் பண்ணுறோம். இன்டர்பிரேட்னா அந்த எஃப் ஒன்னை கிராஸ் பண்ணும்போது எஃப் டூ ஜெனரேஷன் நமக்கு கிடைக்க போகுது. அப்போ எஃப் டூ போத் ஃபினோடைப்புக்கு அண்ட் ஜீனோடைப்புக்கு ரேஷியோ வேர் ஃபவுண்ட் டு பி ஐடென்டிக்கலர்ஸ். அப்போ ரெண்டுமே கிடைக்குது, மூணு ஃப்ளாரும் கிடைக்குது. ஒன்று என்னது, ஒன் இஸ்டு டூ இஸ்டு ஒன்று, ஒன் ரெட் ஃப்ளாரு, டூ பிங்க் ஃப்ளாரு, ஒரு ஒயிட் ஃப்ளாரு. நம்ம ஆஸ் யூஷுவல் புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அப்போ இதுதான் வந்து அது ஒன் இஸ்டு டூ இஸ்டு ஒன்று. இந்த ஜீரோ டைப்புக்கு ரேஷியோ ஆர் ஒன் ஆர் ஒன் ஒன்று, டூ வந்து என்னது ஆர் ஒன் ஆர் டூ, அப்போ பிங்க்கு. ஒன் என்னது அப்படின்னா ஆர் டூ ஆர் டூ ஒயிட்டு, ஒரு ரெட்டு ஒரு ஒயிட்டு ரெண்டு பிங்க்கு. ஃப்ரம் திஸ் வி கன்க்ளூட் தட் த ஆல்லஸ் தெம்செல்ஸ் ரிமைன் டிஸ்கிரீட் அண்ட் அன்ரிலேட்டட் அன்ஆல்டர்ட் ப்ரூவிங் த மென்டல்ஸ் லா ஆஃப் செக்ரிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா, அவர் அந்த வந்து வந்து எந்த ஒரு இடையீடு செயலும் இல்லாமல் ஒரு முழுமையற்ற ஓங்குத்தன்மையாக இருக்குது. அதுதான் அது முழுமையற்ற ஓங்குத்தன்மை தான் அந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகேவா? ஸோ அதை ப்ரூவ் பண்ண லா ஆஃப் செக்ரிகேஷனில் ப்ரூவ் பண்ணுது. ஓகேவா? என்னென்னா தனித்தனி பிரியுது, ஒன்று ரெட்டு ஒன்று ஒயிட்டு இன்னொன்று பிங்காக மாறுது. இந்த ஃபினோடைப் அண்ட் ஜீனோடைப் ரேஷியோ ஆர் த சேம், தெர் இஸ் நோ பிளண்டிங் ஆஃப் ஜீன்ஸ். ஓகேவா? ஃபினோடைப் ரேஷியோவும் ஜீனோடைப் ரேஷியோவும் சேமாக இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன ரீசன் அப்படின்னா, இந்த எஃப் ஒன் ஜெனரேஷனில் எஃப் டூ ஜெனரேஷன் ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ செக்ரீட் ரீகாம்பைன் டு ப்ரொடியூஸ் அ ரெட்டு பிங்க்கு அண்டு ஒயிட் இந்த ரேஷியோ ஒன் இஸ்டு டூ இஸ்டு ஒன்னு. ஸோ அப்போ அது நம்மளுக்கு கிடைச்சது இந்த ரேஷியோவில் கிடச்சிருக்கு. அப்போ ஆர் ஆலிலே கோட் ஃபார் த என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரெட் பிக்மெண்ட். ஆர் ஒன் இருந்ததுன்னா என்னது ரெட் பிக்மெண்ட்டு, அதே ஆர் டு ஆலிலே கோட்ஸ் ஃபார் டிஃபெக்டிவ் என்சைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ டிஃபெக்டிவ் என்சைம்ஸ் அது ரிசஸ்யூவில் அது ஒயிட்டாக மாறுது. இப்போ ஆர் ஒன் ஆர் டூ ஜீரோ டைப் ப்ரொடியூஸ் ஒன்லி என் ஆஃப் ரெட் பிக்மெண்ட் டு மேக் த ஃப்ளார் பிங்க்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த ஆர் ஒன் ஆர் டூ ஜீரோ டைப் வந்து ஒன்லி ரெட் பிக்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதால ஸோ அப்போ அது வந்து பிங்க் கலராக மாறுது. ஸோ அப்போ ஆர் ஒன் ஆர் ஒன் நீட் ஃபார் ப்ரொடியூசிங் ரெட் ஃப்ளாரு, ஆர் டூ நீட் ஃபார் ப்ரொடியூசிங் ஒயிட் ஃப்ளாரு. இஃப் பிளண்டிங் ஹேட் டேக்கன் பிளேஸ் த ஒரிஜினல் பியூட்ரைட்ஸ் வில் நாட் ஹேவ் அப்பியர் இன் த எஃப் டூ F2 plants would have pink flowers. It is very clear that Mendel particulate inheritance theory. Okay, அது துகள் தேரின்னு சொல்லுவோம். அப்போ பார்ட்டிகுலேட் நம்ம படிச்சிருக்கோம், முன்னாடியே படிச்சுதான். இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் திஸ் கிராஸ் வித் கன்ஃபார்ம் த ரீ அப்பியரன்ஸ் ஆஃப் ஒரிஜினல் ஃபினோடைப் எஃப் டூ. இதுதான் அதோடைய இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஆர் ஒன் ஆர் ஒன் ரெட்டு, ஆர் டூ ஆர் டூ ஒயிட்டு, அது பேரண்ட். ஓகேவா? பேரண்ட் ஜெனரேஷன்ஸ் எஃப் ஒன் ஜெனரேஷனில் ஆர் ஒன் ஆர் டூ நம்மளுக்கு ரெண்டு கிராஸ் பண்ணும்போது ஆர் ஒன் ஆர் டூ கிடைக்குது. அது இன்டர்மீடியட் ஃபினோடைப் பிங்க் கலரில் ஹெட்ரோசைக்கல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டு ஜீனும் மிக்ஸ் ஆகுதுனால ஹெட்ரோசைக்கல்ஸ். அது செல்ஃபிங் பண்ணும்போது புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது ஒன் இஸ்ட்டு டூ இஸ்ட்டு ஒன்று. அப்போ அது என்னதுனா ஒன்று வந்து என்னது ரெட்டு, ஒன்று ஒயிட்டு, ரெண்டு என்னது பிங்க்கு. ஸோ அதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். அப்போ நம்ம டாமினன்ஸ் அப்படின்னா ரெட் கலர் ஃப்ளார் நம்மளுக்கு வந்துருக்கணும் எஃப் ஒனில், ஆனால் என் ரெட்டும் வரல ஒயிட்டும் வரல. ஸோ அப்போ வந்து இது டாமினன்ட் இது ரிசிசிவ். அப்போ ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது இன்கம்ப்ளீட்டாக டாமினன்ட்ஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டாமினன்ட் வந்து எக்ஸ்பிட் ஆகலை, எக்ஸ்பிட் ஆகாததுனால ஸோ அது இன்கம்ப்ளீட் டாமினன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து வந்து ஜெர்மன் பாட்டனிஸ்ட் கால் காரன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார். கண்டக்ட் பண்ணி இப்போ நிறைய நம்ம பார்த்துருக்கலாம், நேச்சுராகவே நம்ம அந்த ஃப்ளார் ரெட் கலர் ஃப்ளார் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த அந்தி மந்தாரை நிறைய கலர் வந்து சேஞ்சஸ் ஆகும். அப்படியே வந்து சடனாக ஒரே பிளான்ட்டில் மெனி அந்த கலர்ஸ், அந்த ப்ளூ ப்ளூ கலரில் இருக்கலாம், இல்லை ஒயிட் கலரில் இருக்கலாம், இல்லை பிங்க் கலரில் இருக்கலாம், அந்த மாதிரி கலர் வந்து ஈஸியாக வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அதோடைய இப்போ இன்கம்ப்ளீட் அந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸுக்கு மெயின் ரீசன் எது அப்படின்னா இந்த ஃபோர் ஓ கிளாக் ஃபேண்ட்டு தான், மிராபிலிஸ் ஜலப்பா அந்தி மந்தாரை. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகேவா? ஸோ இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்றது இதுதான். நெக்ஸ்ட்டு கோ டாமினன்ஸ். இப்போ கோ டாமினன்ஸ் அப்படின்னா என்ன, கோ டாமினன்ஸ் அப்படின்னா அது ரெண்டுமே டாமினண்ட்டாக மாறுறது. இப்போ வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்றது இதுலேருந்து எதுவுமே வரல, டாமினன்ட் ஃப்ளாரே வரல. பட் கோ டாமினன்ட் அப்படின்னா ரெண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
நம்ம ரெட்டையும் ஒயிட்டும் வச்சுருக்கோம். அப்போ ரெட்டும் ஒயிட்டும் வந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கக்கூடியதான் அது கோடாமினன்ஸ். ஓகேவா? திஸ் பேட்டர்ன் அக்கர் டியூ டு சைமல்டேனியஸ் ஜாயிண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் போத் ஆல்லஸ் இன் த ஹெட்ரோசைகோட். ஓகேவா? ஸோ அப்போ என்னது, ரெண்டு ஆல்லஸும் ரெண்டு ஆல்லஸும் அது எக்ஸ்பிரஸ் ஆகிறதா இந்த கோடாமினன்ஸ். த ஃபினாமினன் விச் டூ ஆல்லஸ் ஆர் போத் எக்ஸ்பிரஸ் இன் த ஹெட்ரோசைகஸ் இண்டிவிஜுவல் நோன் அஸ் கோடாமினன்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள், ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளார்ஸ் ஆஃப் கேமலியா. ஓகேவா? கேமலியா ஃப்ளார் இது நம்ம புக்கில் கொடுக்கல, பட் ஸ்லைட்ஸில் இருக்குது, நான் அப்புறம் காட்டுறேன் கேமலியா ஃப்ளார் எப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சிக்கிள் செல் ஹீமோக்ளோபின். ஓகேவா? அப்போ ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகும். அப்போ அந்த டியூலிப்லாம் பார்த்துருப்போம், அந்த மேலே ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்காக இருக்கும். அப்போ கலர் நம்மளுக்கு ஈஸியாக அது ரெட்டும் ரெட்டு ஒயிட்டு மிக்ஸ் ஆகிற ஃப்ளார். ஓகேவா? அப்போ ரெண்டுமே என்னது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் அது இன்கம் அந்த கோடாமினன்ஸ் ரெண்டுமே கிடைக்கிறது. அதே மாதிரி ஏபிஓ பிளட் குரூப் இன் சிஸ்டம் இன் ஹியூமன் பீயிங். ஏன் அப்படின்னா ஏபிஓ ஏபி குரூப்ஸ், அப்போ ஏவும் பியும் சேர்ந்துனா ஏபி கிடைக்குது. அப்போ ரெண்டுமே என்னது, அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒரு குரூப் கிடைக்குது அப்படின்றதான் அந்த ஏபிஓ. அது மாதிரி பிளட் குரூப். ஓகேவா? ஸோ அப்போ என்ன, இப்போ ஏ மட்டும் இருந்ததுன்னா ஏ குரூப்னு சொல்லுவோம், பி மட்டும் இருந்ததுனா பி குரூப். அப்போ ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது என்னது நம்மளுக்கு ரெண்டுமே வந்து ஏ பி கிடைக்குது. அப்போ என்னது ரெண்டுமே டாமினன்ஸாக மாறுது, ரெண்டுமே டாமினன்ஸாக மாறுது. இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஐஏ அண்ட் ஐபி அல்லஸ், அது இம்னோக்ளோபின் ஏ இம்னோக்ளோபின் பி அல்லஸ் ஆஃப் ஐ ஜீன் ஆர் கோடாமினன்ட் விச் ஃபாலோ த மெண்டல் லா ஆஃப் செக்ரிகேஷன். இப்போ ஐஏவும் ஐபியும் இருக்குது. அப்போ அதில் ரெண்டு என்னது ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, ஐ இருக்குது. அப்போ இதுவும் டாமினன்ட் தான், அந்த கோடாமினன்ட் ரெண்டு மிக்ஸ் ஆகிறது ஐஜீன். அப்போ ஐஜீன் ஆர் கோடாமினன்ட் விச் ஃபாலோ த மெண்டல்ஸ் ஆஃப் லா ஆஃப் செக்ரிகேஷன் வந்து இன்வால்வ் ஆகுது. அதே மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் அந்த கோடாமினன்ஸ் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் இந்த பிளான்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரோஃபோரோசிஸ் ஆர் குரோமோட்டோகிராஃபி ஃபார் ப்ரோட்டீன் ஆர் ஃப்ளாவினாய்ட் சப்ஸ்டன்ஸ். குரோமோட்டோகிராஃபி அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இப்போ ஒரே கலர் இருக்குது, இப்போ நிறைய கலர் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த குரோமோட்டோகிராஃபி பேப்பர் யூஸ் பண்ணுறோம். குரோமோட்டோகிராஃபி பேப்பர் யூஸ் பண்ணோன்னா அந்த கலர் வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம், நிறைய வேரியஸ் கலர் இருக்கும். அப்போ அது எல்லாமே மிக்ஸ் ஆகி நம்ம ஒரு ஃப்ளாரில் கிடைக்கக்கூடியதான். அது மாதிரி எக்ஸாம்பிள், காசிபியம் ஹிர்சூட்டம் காசிபியம் ஸ்டெரிடனம் தி எஃப்1 ஹைப்ரிட் ஆம்பிப்ளாய்டு வாஸ் டெஸ்டட் ஃபார் தி சீட் ப்ரோட்டீன் பை எலக்ட்ரோஃபோரோசிஸ் எலக்ட்ரோஃபோரோசிஸ் மெத்தடில். ஓகேவா? ஸோ அப்போ அதை வந்து செக்ரிகேட் பண்ணுறது, அந்த ஒரு தனித்தனியாக அந்த கலர் ஐ கலரை வந்து பிரித்து எடுக்கிறது, இதுதான் வந்து எலக்ட்ரோஃபோரோசிஸ். அப்போ இதுதான் கோடாமினன்ஸ். ஒன்று சிம்பிள் தான், என்ன எக்ஸாம்பிள்ஸ் இது என்ன தேவை அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஏபிஓ பிளட் குரூப்பாக இருக்கலாம், இல்லை இம்னோக்ளோபின் அந்த ஐஏ ஐஜி ஐபி இருக்கலாம், இல்லை வந்து ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளார்ஸ் ஆஃப் கேமலியா இருக்கலாம், த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் சிக்கிள் செல் ஹீமோக்ளோபினாக இருக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகிறதா இந்த கோடாமினன்ஸ். ஓகேவா? த டிஃப்ரெண்ட் பேண்டிங் பேட்டர்ன்ஸ் ஃபார் தியர் சீட் ப்ரோட்டீன்ஸ் இன் ஹைப்ரிட் அடிட்டிவ் ஜாயின்ட் பேண்டிங் பேட்டர்ன் வாஸ் நோட்டீஸ்டு. தைஸ் ஹைப்ரிட் ஷோ ப்ரெசன்ஸ் ஆஃப் போத் டைப் ப்ரோட்டீன் சிமிலர் டு தேர் பேரண்ட்ஸ். அப்போ என்ன, ரெண்டுமே மிக்ஸ் ஆகி கிடைக்கிறதா, நம்ம ரெட்டு ஃப்ளாரு ஒயிட் ஃப்ளார் ரெட்டு ஒன்று ஒயிட் ஒன்று. அப்போ ஒரே பெட்டல்ஸில் ஒரு பெட்டல் ஒரு இதழ் இருக்குன்னு அப்படின்னா அந்த இதழில் பாதி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒயிட் இருக்கும், பாதி என்ன இருக்கும் ரெட் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி கிடைக்கிறது. அப்போ அந்த ஹெட்ரோசைகஸ் ஜீனோடைப் கிவ் ரைஸ் டு ஃபினோடைப் டிஸ்டிங்க்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி எய்தர் ஹோமோசைகஸ் ஜீனோடைப். எஃப் ஒன் ஹெட்ரோசைகட் ப்ரொடியூஸ் F2 ப்ரோஜெனி இன் ஃபினோடைப் அண்ட் ஜீனோடைப் ரேஷியோ 1:2:1. இப்போ எல்லாமே அந்த கோடாமினன்ஸும் சரி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸும் எல்லாம் ரேஷியோ எல்லாம் சேம் தான். நம்மளுக்கு என்ன அது ரெண்டு மிக்ஸ் ஆகி கிடைக்கிறதா என்னது கோடாமினன்ஸ் அண்டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அ மினிட் அந்த கோடாமினன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இது ஸ்க்ரீனில் கலர் இருக்கட்டும். ஸோ இதான் என்னது இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஷோவிங் பிளண்டிங் கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துருக்கோம் பாருங்கள், ரெட் ஃப்ளாரு பேரண்ட்டு ரெட் ஃப்ளார் R1 R1, ஒயிட் ஃப்ளார் வந்து R1 R2 R2, ரெண்டு மிக்ஸ் ஆகும்போது பிங்க் கிடைக்கிது நம்மளுக்கு. ஓகேவா? R1 R2 F1 ஹைப்ரிட்ல F2 பிளான்ஸில் ரெட் ஃப்ளாரு பிங்க் ஃப்ளாரு ஒயிட் ஃப்ளார் 1:2:1. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். ஓகேவா? ரெண்டு இந்த டாமினன்ஸ் இன்வால்வ் ஆகாமல் இதில் கொடுத்து நம்ம ஒரு மெனி கலர்ஸ். இப்போ இதே மாதிரி நம்ம ஐசோலேட் பண்ணும்போது நம்ம பிளான்ட் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? எல்லோ கலர் ரெட் கலரு ப்ளூ கலரு பிங்க் கலரு ஒயிட் கலரு எல்லாமே மிக்ஸ் ஆகுது பாருங்கள். அப்போ இது அதே மாதிரி ஈஸியாக வந்து கலர் சேஞ்சஸ் ஆகக்கூடியதான் இந்த மிராபிலிஸ் செலப்பா 4 o'clock பிளான்ட்டு. இது அடுத்து கோடாமினன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ கோடாமினன்ஸ் இஸ் எ டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் விச் அ போத் ஆலிலஸ் ஆஃப் த சேம் ஜீன்
எக்ஸ்பிரஸ் ஏர் பினோடைப் இந்த ஹெட்ரோசைக்கஸ் கண்டிஷன். என்ன ரீசன் பாருங்கள், மெயின் இதுதான். அது என்ன, ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகுது, சேம் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகி ஃபினோடைப்புகளை வந்து ஹெட்ரோசைக்கஸ் கண்டிஷனில் கொடுக்குது. இந்த ஃபினோடைப் ஆஃப் போத் ஆல்லஸ் ஆர் எக்ஸ்பிரஸ் குவாலிட்டி ஈக்குவலி வித்தவுட் பிளண்டிங். அப்போ ரெண்டுமே வந்து இதில் டாமினெண்ட் ரிசசிவ் கிடையாது, ரெண்டுமே டாமினெண்ட்டாக இருக்குது, ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகுது. எய்தர் ஆஃப் த ஆல்லஸ் இஸ் ரிசசிவ், எதுவும் அதில் வந்து ரிசசிவே இல்லை, வெறும் டாமினெண்ட். அப்படி ரெண்டுமே வந்து இழஞ்சி இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னது, கோ டாமினன்ஸ். இது வந்து பிக்சர் பாருங்கள், கோ டாமினன்ஸ். இந்த கேமலியா ஸ்பீஷியஸ் இதுதான். இப்போ என்னது, ரெட் கலர் இருக்கா, இந்த பக்கம் ஒயிட் கலர் இருக்குது. ஸோ அடுக்கடுத்து எஃப்1 செல்ஃபில் என்ன இருக்குது, ஒயிட்டும் ரெட்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ இது என்னது, கோ டாமினன்ட். இதுவும் டாமினன்ட், இதுவும் ரெட்டும் டாமினன்ட், ஒயிட்டும் டாமினன்ட். அப்போ ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிறதுனால கோ டாமினன்ட். ஓகேவா, அதே மாதிரி ரேஷியோஸில் ரெட்டு அந்த ரெண்டு மிக்சிங்கில் இருக்குது, அதுக்கப்புறம் ஒயிட்டு. ஸோ அப்போ 1:2:1. ஸோ இப்போ இதான் வந்து என்னது, கோ டாமினன்ட்ஸ். ஓகேவா, கோ டாமினன்ட்ஸ். இந்த கம்பாரிசன் பிட்வீன் கோ டாமினன்ட்ஸ் அண்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ட்ஸ். ஓகேவா, கோ டாமினன்ட் பாருங்கள் அந்த கலர் அப்படியே கொடுக்குறது, இன்கம்ப்ளீட் டாமினன்ட்ஸ் அப்படின்றது ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும். ஸோ இப்போ இது வந்து ரோஸ் பிங்க் கலரில் இருக்கிறது, ரெட்டும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகுது. டாமினன்ட் கேரக்டர் ரிசர்சிவ், ரிசர்சிவ் வந்து ஒயிட்டு, டாமினன்ட் வந்து ரெட்டு, ரிசர்சிவ் வந்து ஒயிட்டு. ஸோ இப்போ அது ரெண்டு மிக்ஸ் ஆகி கோ டாமினண்டாக ரெண்டுமே மிக்ஸ் ஆகி கிடைக்குது. அப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ட்ஸ்ன்றது பிங்க் கலர் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இப்போ இதான் வந்து கோ டாமினன்ட்ஸும் இன்கம்ப்ளீட் டாமினன்ட்ஸும். ஓகேவா, ஸோ அதுலேயும் நம்ம இந்த கோ டாமினன்ட் சொன்னோம்ல, சீட் ப்ரோட்டீன் காஸ்பியம் ஸ்பீஷியஸ், இந்த எலக்ட்ரோபோரோசிஸ் ஆஃப் சீட் ப்ரோட்டீன்ஸ் எஃப்1 ஹைப்ரிட் பிட்வீன் த காஸ்பியம் ஹிர்சூட்டம் அண்ட் காஸ்பியம் ஸ்டெர்டினம் கிவ் அஸ் அடிட்டிவ் பேண்ட் இண்டிகேட்டிங் த போத் கோ டாமினன்ட்ஸ். ஓகேவா, ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி அப்போ எஃப1 ஹைப்ரிட்டில் நம்மளுக்கு வந்து என்னென்ன ஜீன் வந்து எப்படி வந்து ஆட் ஆகுது, இந்த மெத்தட் எலக்ட்ரோபோரோசிஸ் மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதான் தான் இது, கோ டாமினன்ட்ஸ் அண்டு இன்கம்ப்ளீட் டாமினன்ட்ஸ். ஓகேவா, இதெல்லாமே அந்த இன்டர்ஜெனிக் ஜீன் இன்டராக்ஷன், இது இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இதான் வந்து ஓவரால் கோ டாமினன்ட்ஸ். ஓகே, இப்போ இன்கம்ப்ளீட் டாமினன்ட்ஸ் அண்ட் கோ டாமினன்ட்ஸ். ஓகே, இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகேவா, நிறைய டைம் இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி கோ டாமினன்ஸ் அதனுடைய அந்த ரெண்டு லைன் மட்டும் அந்த இதை மட்டும் எழுதி காட்டுங்க. ஓகே, கோ டாமினன்ஸு இந்த இதை மட்டும் எழுதி காட்டுங்க, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வந்து நிறைய அந்த ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக ஃபுல்லாகவே எழுதி காட்டுங்க. ஓகேவா, ஸோ அதில் பார்த்த மாதிரி. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.